இலங்கையிலிருந்து சபரிமலைக்கு செல்வதற்காக வந்த 32 ஐயப்ப பக்தர்கள் சென்னையிலிருந்து வாடகைக்கு டிராவல்ஸ் வேன் மூலம் மதுரையை நோக்கி வந்துள்ளனர். இன்று அதிகாலை பெரம்பலூரை அடுத்த விஜயகோபாலபுரம் அருகே வந்தபோது அவர்கள் வந்த டிராவல்ஸ் வேனின் டயர் பிடித்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் நின்றது. அப்போது அவ்வழியாக வந்த திருச்சியை நோக்கி எலக்ட்ரிக்கல் பொருட்களை ஏற்றி சென்ற வேன் ஓட்டுநர் பழுதாக்கி நின்ற டிராவல்ஸ் வேனிற்கு டயரை மாற்றுவதற்கு உதவும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சென்னையிலிருந்து தேனி கம்பத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சாலையில் நின்று கொண்டிருந்த இரு வேன்கள் மீது மோதியதில் டிராவல்ஸ் வேனில் இருந்த 13 ஐயப்ப பக்தர்கள் மற்றும் வேன் ஓட்டுநர் உள்ளிட்ட 15 பேர் படுகாயமடைந்து பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த பாடாலூர் போலீசார் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டதுடன் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.